ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 to 1, அதாவது 1 மந்த் வந்து என்னுடைய ஆட்ஸன்ஸுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டுருக்குது, எவ்வளோ வந்து குறையுது, ட்ராப் ஆகுது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறேன். இதில் நிறைய ட்ரிக்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், சரிங்களா? அதனால் புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? தென் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ரீட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, வழக்கமாக என்ன ப்ரோ, ஏன் நீங்கள் காட்டுவீங்க, இன்றைக்கி என்ன கண்ட்ரி காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சொல்லிடுறேன், அதாவது சாரி, நான் சொல்ல வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட்டில் இது காட்டுறதால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ நல்லா நோட் பண்ணணும், எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனியன் ஸ்டேட்லேருந்து வெறும் 4 கிளிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், 4 கிளிக்ஸ் தான் கிடச்சிருக்கு, 20 பேஜ் வியூ, ஓகேங்களா? அந்த 20 பேஜ்வியூவில் 4 கிளிக்ஸ், ஆனால் 14.17 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதாவது $14.17 கிடச்சிருக்கு, ஓகேங்களா? நாலு கிளிக்குக்கே $14 கிடச்சிருக்குன்னா, ஒரு 15 கிளிக் மட்டும் எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா பார்த்தா கூட ஒரு நாளைக்கு $50 to $60, குறைஞ்சபட்சம் $100 கிட்ட என்னால் எடுக்க முடியும் என்னுடைய சைட்டுக்கு, ஓகேங்களா? இது ஏன் இந்த இடத்த நான் சொல்கிறேன்னா, இதுக்கான காரணங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய இது டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஒன்று பெல் தமிழ் சொல்லார், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளே, ரெண்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான என்ன சந்தேகம் பண்ணுறதாலும் ப்ரைவேட்டாக வந்து குரூப்பில் கேளுங்க, உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா எல்லா விஷயமும் என்னால் பர்சனலாக சொல்ல முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸால் என்னால் ஷேர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, ஓகேங்களா? தென் இந்தியாவில் பாருங்கள், 84 ஆட்களுக்கு விழுந்திருக்கு, 1540 பேஜ் வந்து வந்திருக்கு, அதாவது சாரி மாதிரி சொல்கிறேன், 1540 பேருக்கு 84 ஆட்களுக்கு விழுந்திருக்கு, சரிங்களா? ஆனால் நல்லா நோட் பண்ணி, 84 கிளிக்ஸ் வந்ததுக்கு வெறும் 3.55 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நண்பா, இந்தியானா அவ்வளோ லோக்கலாக போச்சா என்னன்னே தெரியல. பரவாயில்ல, அப்படி எப்படி ஒரு யூனியன் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு கிளிக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த டெலகிராம் குரூப்லேருந்து சும்மா சும்மா மெசேஜ் வேறு வந்துட்டுருக்கு, ஓகே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இப்போ வந்து கண்டென்ட் வந்து என்னுடைய கேட்டகரியில் ஒன்றும், தென் இன்சூரன்ஸ் இந்த கேட்டகரியில் ஒன்றும் நான் போஸ்ட் பண்ணுறேன். தெளிவாக சொல்லணும்னா, இந்த வந்து என்னுடைய சைடு வந்து டவுன்லோட் கண்டென்ட், சரிங்களா? அதில் ஒரு போஸ்ட்டும் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு போஸ்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் எப்பயுமே ரெகுலராக. இது வந்து ஒரு நாளைக்கு 2 போஸ்ட் வந்து கம்பல்சரி போஸ்ட் பண்ணிடுவேன், மேக்ஸிமம் 1, அதாவது டெய்லி அட்னஸ் போடுற போல ஒரு போஸ்ட் நான் போடுவேன், சரிங்களா? அதில் வந்து எப்பவுமே ICBC கண்டென்ட் வேணுன்றதால இன்சூரன்ஸை பற்றி ஓரளவுக்கு எதாவது SEO பண்ண முடியலனாலும் பேருக்கு நான் வந்து கம்பல்சரி போஸ்ட் போட்டுருவேன், அது இன்சூரன்ஸ் கேட்டகரியில் இருக்கும், சரிங்களா? தென் இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்ஸ் விழுந்துருக்கு, 14 பேஜ் வியூக்கு, ஓகேங்களா? அதில் 1 கிளிக்ஸ்க்கு 0.21 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்ஸ் விழுந்திருக்கு, அதாவது 6 பேஜ் வியூக்கு ஒரே ஒரு கிளிக்ஸ், 0.7 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேஜ் வியூக்கு ஒரே ஒரு கிளிக்ஸ் கிடச்சிருக்கு, 0.02% கிடச்சிருக்கு. ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து யூனிவர்சிட்டிலேருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 100 கிளிக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நான் எங்கேயோ போயிடுவேன், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு $1000 விடும் நண்பா எனக்குலாம். ஏன்னா என்னுடைய சைட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் தென் கண்டென்ட், மேக்ஸிமம் ஒரு கிளிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு $3 to $3.5 கிடைக்குது யூனிவர்சிட்டிலேருந்து. சரி ப்ரோ, நேற்றுக்கு அதாவது நான் வந்து ஃபேக் ரிப்போர்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால டுடே ரிப்போர்ட் வந்து இப்போ எஸ்டிடோக்கு மாத்திரம், ஏன்னா நேற்றுக்கு வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும், சரிங்களா? அது இல்லாமல் டைம் நேற்றுக்கு வந்து 11 o'clock மேலே எடுத்தேன், இன்றைக்கி நான் வந்து 10 o'clock மேலே எடுத்துகிட்ருக்குறேன். இப்போ நேத்திக்கு ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, நல்லா பாருங்கள், நேற்று நல்லா ஃபஸ்ட்டு, அதாவது நேற்று வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அது தெரியும், ஓகேங்களா? இப்போ டவுட் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு பேக் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 3 கிளிக்ஸ் 217 வியூஸ், நான் நேற்றுக்கு வீடியோ சொன்னேன் பார்த்தீங்கன்னா $6.21 கிடச்சிருக்கு. இந்தியா தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 101 கிளிக்ஸுக்கு 1490 பேஜ் வியூ, ஓகேங்களா? இது எப்பவுமே வழக்கமாக நமக்கு சைட்டுக்கு வர்றதா, இதனால எந்த பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டு 28 டேஸ்க்கு பார்ப்போமா, வேணாம் இல்லைன்னா இன்னும் மந்த்து முடிய நாள் இருக்குது, லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போனால் வச்சு காட்டுறேன், சரிங்களா? லாஸ்ட்டு 7 டேஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். இப்போது
ஏன்னா ஓரளவுக்கு ஏன்னா எல்லாராலையும் ஆட்சன்ஸ் மூலியமா சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பா முடியும். ஆனா இது நிறைய யூடியூபர்ஸ் வந்து யாரும் உங்களுக்கு கேட்டு சொல்றது கிடையாது, ஒரிஜினல் ரிப்போர்ட் காட்டவும் மாட்டாங்க. நான் வந்து பர்டிகுலரா எனக்கு எந்தெந்த கண்ட்ரில இருந்து கிளிக்ஸ் வருது ஏ டு ஜட் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறேன். அதாவது காட்ட போறேன்றதுல காட்டுவேன், அதான் உண்மை சரிங்களா. நான் பண்ற டெஸ்டிங் வந்து அதாவது நான் பண்ற வீடியோ தென் நான் பண்ற டெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரோ டெஸ்டிங் டெஸ்டிங்ன்றீங்களா எனக்கு சரியா புரியல, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. இதெல்லாம் முடிச்சதான் நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியும், அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது. தேவைனா வந்து பிரைவேட்டா சேட் பண்ணுங்க நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் பாருங்க யூனிஸ்டேட்லேருந்து வெறும் 36 கிளிக்ஸ் தான் எனக்கு விழுந்திருக்கு. 36 கிளிக்ஸுக்கு $86 வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணோம். அப்போது ஒரு நாளைக்கு நான் 50 கிளிக் விழுந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு நினச்சி பாருங்க, அதிகபட்சம் 100 to $150 வந்து கிடச்சிரும் சரிங்களா. இப்போ இந்தியாவில் பாருங்க 572 கிளிக் விழுந்திருக்கு, 11,200 பேர் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 18.08 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு $18 ஆவரேஜ் ஓகேங்களா. அதுமே கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு, 120 பேஜ் வியூ, 14.77 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. யூனிஸ்டேட் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளிக்ஸ் தான், ஆனால் 4 கிளிக்ஸே பார்த்தீங்கன்னா 3.76 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இதே 4 கிளிக்கு எனக்கு யூனிஸ்டேட்டில் விழுந்தால் அதை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஓகே. சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிளிக்ஸுக்கு 91 பேஜும் 3.62 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ப்ரோ கொஞ்சம் அப்படியே உங்களுடைய மந்த் ரிப்போர்ட்டையும் காட்டிடுங்கன்னா ஆக்சுவலி நண்பா 15 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் 5 நாள் இருக்குது, என்னால் முழுசாக காட்ட முடியாது. ஏன்னா போன மந்தோடைய இதுவும் சேர்த்து காட்டிடும், அதனால் டுடேவுக்கே நான் வச்சு காட்டுறேன் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து மாற்றுறதுக்கு எதுவும் கிடையாது, ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் கரெக்டாக மாற்றி மாற்றி வச்சு காட்டுறேன் சரிங்களா. ஓகே நான் வந்து இன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், 4 கிளிக்கு 17.17 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக நம்மளுடைய ரெவென்யூவுக்கு போயிடுவோமா. ரெவென்யூனால் ஒன்றும் கிடையாது நண்பா, இப்போது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா, அதுதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு சரிங்களா. தென் ஏன்னா அது வந்து சரி உங்களுக்கு ஜூமிங்லேயே காட்டுறேன், எல்லா வீடியோவும் கம்மியாகவே சின்னதாக காட்டுறதால என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்க்ரீனாக தான் பெஸ்ட்டாக இருக்குமோ. இட்ஸ் ஓகே ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் வச்சாச்சு. இப்போது இன்றைக்கான ரிப்போர்ட் வந்து எவ்வளோ டாலர் வந்திருக்கு, எவ்வளோ சென்ஸ் வந்திருக்கு ஏ டு இசட்டு இப்போது பார்த்துருவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 18.02 சென்ட்ஸ், அதாவது $18.02 வந்து கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்கள், நேற்றுக்கு பாருங்கள் 10.21 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு, இன்றைக்கி $18 கிடச்சிருக்கு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஆக்சுவலி இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது, தென் இந்த 1 மந்த் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணி ரெகுலராக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் அதனால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகலாம். அதனால் என்னால் இந்த 1 மந்த் எப்படியாச்சும் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. லாஸ்ட்டு 7 டேஸில் பாருங்கள் $128.72 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $209 சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். ஏ நம்ம சைடுலேருந்து ஒரு $220 வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அவ்வளோதான் இந்த மாதம் ஏர்னிங் பண்ண முடியும், பார்க்கலாம் எவ்வளோ பண்ண முடியுதுன்னு. இந்த பேலன்ஸில் இருக்கிறது $142 அது அப்படியே தான் இருக்குது, ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். பார்ப்போம் என்றைக்கு போடுறாங்களோ போட்டுட்டோம், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம் சரிங்களா. அதாவது நேற்றுக்கு எனக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே $8 சேர்த்து கிடச்சிருக்கு நண்பா ஓகேங்களா. ஆனால் நேற்றுக்கும் அதே ஆடுகளுக்கு தான், இன்றைக்கும் அதே ஆடுகளுக்கு தான், எந்த மாற்றமும் கிடையாது யூஎஸில் இருந்தே. பட்டு இன்கம் சோர்ஸ் ஓகே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பேஜ் வியூ பாருங்கள், 1,640 பேர் வந்து சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க, இதில் 91 ஆட்களுக்கு வந்துருக்கு. நல்லா நோட் பண்ணோம் நண்பா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது, இன்றைக்கி எப்போயுமே 12:05 வரைக்கும் டைமே இருக்கும் சரிங்களா. இன்றைக்கான டேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு நாளைக்கு வந்து ஆடுகிறதுக்கு 12:05 வரைக்கும் டைம் இருக்கும். அந்த டைமில் எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆடுகளுக்கு 100க்கு மேலே க்ராஸ் ஆகி போயிடும் எப்பயுமே சரிங்களா. எனக்கு எப்போ தோணுதோ அந்த டைமில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுவேன், எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது இதில் சரிங்களா. டைரெக்டாக நான் ஏன்னா எனக்கு என்ன வருதோ நான் அப்படியே ஓப்பனாக பேசிடுவேன், வருதுன்னா வருது இல்லைனா இல்லை ஓகேங்களா. இடையில வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதால வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு வந்தேன் சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜி ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, நல்லா நோட் பண்ணுங்கள். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், 11.01 சென்ட்ஸும் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.20 சென்ட்ஸ் இருக்குது. இப்போ நல்லா நோட் பண்ணணும் ப்ரோ, இந்த சிபிசியும் ஆர்பிஎம்மும் என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், ரொம்ப நாள் எனக்கு ஒரு டவுட்ன்றவங்களுக்கு நண்பா. இப்போ $11 ஒரு சென்ஸ் இருக்கிறது இல்லையா ஆர்பிஎம், அந்த 11 ஒரு ஆடுகளுக்கு விழுந்துச்சுன்னா நமக்கு
20 சென்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இதுதான் அந்த சிபிசியோடைய ரேட் ஓகேங்களா. அந்த இம்ப்ரெஷன் பாருங்கள், 1640 பேருக்கு 4930 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, பெஸ்ட்டாக தான் இருக்குது இம்ப்ரெஷன். சிடிஆர் பாருங்கள், பேஜ் சிடிஆர் வந்து 5.56% இருக்குது. எப்பயுமே 10க்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உண்மையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. காத்தர எனக்கு வந்து 100, அதாவது 100லேருந்து 150 பேஜுக்கே எனக்கு வந்து 20லேருந்து 25 ஆடுகளுக்கு வந்து விழுந்துருச்சு சரிங்களா, இந்தியாவில் இருந்து. ஏன்னா வந்து என்னுடைய கண்டென்ட் அப்படி, அதனால் கிளிக்ஸ் அதிகமாக விழுந்துடும். எப்பவுமே சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒன்று தான் ரீசனாக இருக்கும். ஒன்று, 100க்கு 10 ஆடுகளுக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஆனால் 100 பேஜுக்கு 30-40 ஆடுகளுக்கு இருந்துச்சுன்னா சிடிஆர் புஷுன்னு ராக்கெட் வேகத்தில் ஏறி போயிடும் சரிங்களா. சிடிஆர் குறைக்கிறேன்னா ஓப்பனாக சொல்கிறேன், யூனியன் ஸ்டேட்லேருந்து எதனால் 2 கிளிக்கு இருந்து வந்துச்சுன்னா கூட போதிக்கும், உங்களுக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிடிஆர் வந்து குறைஞ்சி போயிடும். இதுதான் அங்கே ஒரு ட்ரிக்ஸு, நல்லா நோட் பண்ணிக்கணும். யூனியன் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு கிளிக்ஸ் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக சிபிசி குறைஞ்சிடும். ப்ரூ வேறு மெத்தட் இருக்கான்னா, எந்த அதாவது பர்டிகுலராக எந்த போஸ்ட்டு கிளிக் பண்ணி சைட்டில் உள்ளே வராங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்தமாரி உங்களுக்கு எந்தெந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியுதோ எல்லா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. கன்ஃபார்மாக எனது வந்து சிடிஆர் வந்து 15க்கு மேலே 20க்கு இருக்கும்போது உங்களுக்கு நான் காலையில் வீடியோ ஷூட் பண்ணலாம். பட் அந்த டைமில் எனக்கு வந்து $1 இந்தமாரி தான் இருக்கும். அந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சேன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதில்ல ஓகேங்களா. ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே கண்டென்ட் உங்களுடைய என்ன கண்டென்ட்டு போட்டுறீங்களோ சரி, முடிஞ்ச வரைக்கும் டெக் கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு வந்து சிபிசி ஆர்பிஎம் இன்க்ரீஸே ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் இன்சூரன்ஸு, லா, ஆட்டோமொபைலு, ஃபுட்டு இந்தமாரி கண்டென்ட்டில் போடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். டவுன்லோட் கண்டென்ட் கூட பெஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்க முடியும் சரிங்களா. இதுதான் தென் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ ஒவ்வொரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறேன். யார் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் பிகினர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பிளாகரில் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட் ப்ரெஸ் பார்க்குவாங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட காசுலாம் நிறைய இருக்குது, நீங்கள் வெட் ப்ரெஸில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரே மாதத்தில் இல்லை ஒரே வாரத்தில் ஒரு எல்லா டுட்டோரியலையும் வெட் ப்ரெஸில் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ண முடியும். அதனால் வெட் ப்ரெஸ்ஸு காசு இருந்தால் வெட் ப்ரெஸ் பக்கம் வாங்க, இல்லைன்னா ஸ்டார்டிங் ஒரே ஒரு டொமைன் வாங்கி பிளாகரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம வெட் ப்ரெஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம் சரிங்களா. நான் அதாவது இந்த 1 மந்த் வந்து டோட்டலாக இந்த வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு வெப்சைடு, அதாவது ஹோஸ்டிங்னா என்ன, வெப்சைட்னா என்ன, A to Z, எந்த சைட்லேருந்து எப்படி வாங்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் போடலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு சூப்பராக வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி நான் போட போகிறேன். தென் அந்த டைமில் என்னுடைய பிரதர் வந்துடுவார். பிரதர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதாவது ஒரு சின்ன பிசுறு தட்டாமல் உங்களுக்கு பக்கவாக சொல்லித்தரப்படும் ஓகேங்களா. அதில் ஆட்ஸன்ஸோடைய ஏர்னிங்கை ஏற்றுறதுக்கான ட்ரிக்ஸும் நிறையவே சொல்லித்தர போகிறோம். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் வச்சு பல பேர் பல லட்சம் சம்பாதிச்சு பல கோடி சம்பாதிச்சு செட்டில் ஆகிருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு சின்ன முயற்சி தான் இது. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஓகேங்களா. எனவே நண்பா வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், ரொம்ப டைம் ஆகுது. இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.